வணக்கம் நேயர்களே. கார்த்திகை மாதத்தின் சோமவாரத்திற்கு ஸ்பெஷலான இடம் இருக்கிறது என்று பழக்கத்தில் எல்லோருக்குமே தெரியும். அப்படி என்ன இந்த சோமவாரத்திற்கு சிறப்பு என்கிறீர்களா? அந்த பெயரிலேயே அந்த சிறப்பு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. சோமன் என்பது நிலாவுக்கான பெயர், சந்திரனுக்கான பெயர். சோமவாரம் என்பது திங்களுக்கான நாள், சந்திரனுக்கான நாள் என்பதனால் திங்கட்கிழமைகளுக்கு வழங்கப்படுகிறது. இதில் என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது? ஆங்கிலத்தில் கூட மண்டே என்றுதான் சொல்கிறோம். பிகாஸ் இட் இஸ் மூன்ஸ் டே என்கிறீர்களா? சிறப்பு பெயரில் மாத்திரமில்லை, அந்த பெயருக்கு காரணமாக ஒருவரை மன்னித்து அவருக்கும் வளர்ச்சியை கொடுத்த செயலால் இருக்கிறது. சிவபெருமானுடைய சிரசிலே சந்திரன் இருப்பதை பார்த்திருக்கிறோம். ஏன் சிவபெருமான் சிரசிலே சந்திரன் இருக்கிறான் என்பதற்கு குறிப்பிட்ட ஒரு புராண செய்தி உண்டு. அது என்ன செய்தி? சந்திரன் தக்ஷனுடைய சாபத்தை பெற்றான். தக்ஷன் சந்திரனுடைய மாமனார். தக்ஷனுக்கு ஏராளமான புதல்விகள். அவர்களில் 27 புதல்விகளை சந்திரன் மணந்து கொண்டான். 27 பேரும் தான் நட்சத்திரங்கள். 27 பேரை மணந்து கொண்டவன் ஒரே போலத்தானே அவர்களுக்கு அன்பு காட்டியிருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு ரோஹிணி இடத்தில்தான் கூடுதலான அன்பு. மற்றவர்களையெல்லாம் உதாசீனப்படுத்துவான், ரோஹிணி இடத்திலே மாத்திரம் பேசுவான், அவளிடத்தில் மாத்திரம் பழகுவான். இது மற்ற பெண்களை, சகோதரிகளாக இருந்தாலும் கூட, அவர்களை காயப்படுத்தியது. அவர்கள் போய் அப்பாவிடத்தில் முறையிட்டார்கள், இந்த மாப்பிள்ளைக்கு போய் எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தீர்களே, அவர்தானேமா வந்து உங்களையெல்லாம் பெண் கேட்டார், பெண் கேட்டார், பெண் கேட்கும்போது நாங்களெல்லாம் அழகானவர்களாக தெரிந்தோம், ஆனால் இப்போது எங்களையெல்லாம் அவர் சீண்டுவதே இல்லை என்று அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்க தக்ஷனுக்கு வந்தது கோபம். என்னுடைய மகள்கள் இவ்வளவு வருத்தப்படுகிறார்களே என்று அந்த கோபத்தை மாப்பிள்ளை மீது சாபமாக கொடுத்து விட்டான். என்ன சாபம்? உனக்கு அழகு இருக்கிறது என்கிற எண்ணம் தானே. சந்திரா, நீ அழகாக இருக்கிறாய் என்பதனால் அழகு, நான் தான் அழகானவன், மற்றவர்களெல்லாம் அழகாக இல்லை என்கிற அந்த மதர்ப்பில் தானே இப்படி செய்து விட்டாய். உன்னுடைய அழகு தேய்ந்து போகட்டும், அழகே இல்லாதவனாக அரூபியாக நீ மாற வேண்டும் என்று சாபம் கொடுத்து விட்டான். மாமனார் மாப்பிள்ளைக்கு சாபம் கொடுத்தாலும் மாப்பிள்ளைக்கு நஷ்டம்தானே. அலறி அடித்து கொண்டு எப்படி இதற்கு விமோச்சனம் தேடுவது என்று அலைந்தான் சந்திரன். பிரகஸ்பதி வழிகாட்ட சிவபெருமான் காலிலே போய் பணிந்தான். சிரித்தார். உன்னுடைய மதர்ப்பு அடங்குகிறதா என்றார். நான்தான் அழகு என்கிற மதர்ப்பு இப்படித்தான் மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும். அப்படி மிகப்பெரிய துன்பமாக அரூபியாக மாறுகிற நிலையிலிருந்த சந்திரன் கதறியழ அவனுக்கு ஒரு வகையான மன்னிப்பை கொடுத்தார். உங்கள் மாமனார் கொடுத்த சாபத்தை நான் மாற்ற முடியாது, ஆனால் இன்னொரு விதத்தில் அதற்கு நான் விமோசனம் தருகிறேன் என்றார். இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் இதே சிவபெருமானுக்கும் அந்த தக்ஷன் மாமனார்தான். ஆனால் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கிற சிவனாரிடத்திலே இப்படியெல்லாம் செய்யலாமா என்பது வேறு பக்கம். இப்போது சிவனார் எல்லாம் வல்ல எம்பெருமானாக அந்த சந்திரனுக்கு விமோசனம் கொடுத்தார். 15 நாட்கள் நீ தேய்ந்து வருவாய், மீதம் இருக்கிற 15 நாட்கள் நீ வளர்ந்து கொள்வாய்.
எனவே ஒரு பக்கத்தில் உன்னுடைய மாமனாரின் சாபம் பலிக்கும், அதை வைத்து உன்னுடைய மதர்ப்பு அடங்கும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நீ அரூபியாக மாறமாட்டாய், நீ வளர்ந்து கொள்வாய், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று வரம் கொடுத்தார். அப்படி வரம் கொடுத்துத்தான் அந்த சந்திரனையே தன்னுடைய தலையில் தூக்கி வைத்து கொண்டு அடைக்கலமும் கொடுத்தார். சந்திரன் சிவபெருமானை வழிபட்டானே, அப்படி வழிபட்டது கார்த்திகை மாதத்தில் என்றும், குறிப்பாக கார்த்திகை சோமவார விரதமிருந்து வழிபட்டான் என்பதனால், திங்கட்கிழமைகளில் அவனுடைய நாட்களில் விரதமிருந்து வழிபட்டான் என்பதனால் இந்த கார்த்திகை சோமவாரம் சிறப்பு பெறுகிறது. கார்த்திகை மாதம் முழுவதும் சந்திரன் வழிபட்டான், அவனுடைய நாளுக்கு அந்த மாதத்தில் சிறப்பு கூடுகிறது. எனவேதான் இப்போதும் கூட என்ன துன்பமாக இருந்தாலும் கார்த்திகை மாத சோமவார விரதம் இருந்தால் அந்த துன்பம் விலகிவிடும். சிவபெருமானை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் கார்த்திகை சோமவாரம். என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் எழுந்து நீராடி சிவனாரை நினைத்து, சிவனும் பார்வதியுமாக சிவசக்தி ரூபமாக இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய படம் வீட்டில் இருந்தாலும் போதும், அந்த படத்தை முன்னாலே வைத்து, அல்லது சிலா ரூபம் இருந்தால் அதை முன்னாலே வைத்து, அல்லது சிவலிங்க ரூபம் ஒரு சின்ன வடிவம் இருந்தால் அதை வைத்து, அதற்கு பூஜை செய்து மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் போதும். மலர்கள் என்பதை விட ஒருவேளை வில்வதளங்கள் கிடைக்குமென்றால் அந்த வில்வதளங்களை வைத்து வழிபடுவது மேலும் சிறப்பு. வில்வதளங்கள் கிடைக்கவில்லை என்றால் எந்த மலராக இருந்தாலும் பரவாயில்லை, மலர்களிலேயே சங்குப்பூ, கொன்றைப்பூ இவை கிடைக்குமென்றால் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மலர்கள் என்பதனால் இந்த மலர்களும் விசேஷம். காலையிலே இருந்து மாலை வரை அல்லது இரவு நேரம் வரை உபவாசம் இருந்து மாலை நேரத்தில், சாயரட்சை நேரத்தில் சிவனையும் பார்வதியையும் போற்றி வணங்கி மறுபடியும் தூபதீபாரதனை காட்டி அதற்கு பின்னர் உணவருந்தலாம். ஒரு பொழுது உபவாசம் என்பது இதுவாகும். நாளெல்லாம் உபவாசம் இருந்துவிட்டு ஒரு பொழுது உண்பது. ஆனால் இதைவிட சிறப்பு என்ன என்று கேட்டால், அன்றைக்கு முழுவதுமாக உபவாசம் இருப்பது. அது எல்லோருக்கும் சாத்தியமில்லை. ஏதாவது உடல் நோய் இருக்கக்கூடியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமில்லை. முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். இல்லை என்றால் பால் அருந்திவிட்டு அல்லது பழங்கள் மாத்திரம் அருந்திவிட்டு அந்த நாளில் விரதம் இருக்கலாம். இதில் எதுவாக இருந்தாலும் உள்ளத்திலே அந்த இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பது தான் முக்கியம். அந்த நாள் முழுதும் சிவநாமத்தை ஜபிக்கலாம். சிவனுக்கான தோத்திரங்கள், லிங்காஷ்டகம் அல்லது விஸ்வநாத அஷ்டகம் அல்லது தேவார பதிகங்கள், திருவாச்சகம், சிவபுராணம் என்று அவரவர்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ, எது தெரிகிறதோ அதை பாராயணமாக பாடலாம், ஸ்லோகமாக ஓதலாம், உச்சாடனம் செய்யலாம். இவ்வளவு நேரம், இவ்வளவு காலம் என்றெல்லாம் இல்லை, மிக குறைவாக இருந்தாலும் கூட போதும். நமச்சிவாய 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 என்ற அந்த பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டிருந்தாலும் கூட போதும். நினைவு வைத்து கொண்டு திரும்ப திரும்ப ஓதுவது. ஏதோ ஒரு வேலையிலே ஈடுபடும் போது மறந்து போய்விட்டால் அதை மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டு திரும்ப திரும்ப சிவநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தாலும் போதும். மிக எளிமையான விரதம் இருந்து, ஒருவேளை கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் அன்றைக்கு காலையிலோ மாலையிலோ போய் சிவபெருமானை தரிசித்து வணங்கலாம். வேறு யாருக்காவது அன்னம் பாலிக்க முடியும் என்றால் தேவை இருப்பவர்களுக்கு அன்னம் பாலிக்கலாம். இவையெல்லாம் கூடுதல். ஆனால் முக்கியமாக அன்றைக்கு சிவனாரை நினைத்து 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 உள்ளம் உருக பிரார்த்தனை செய்வது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? சாதாரணமாக விரதம் என்றால், நேர்த்திக்கடன் என்றால்,
நமக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு அதை நினைத்து நேர்த்தி கடன் செய்வோம். ஆனால் இந்த விரதத்தை பொறுத்தவரையில் நாம் என்ன கேட்கிறோம், என்ன நினைக்கிறோம் என்பது மாத்திரம் இல்லாமல் நமக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் கூட அவரே கொடுத்து விடுவார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்பதை மனப்பூர்வமாக இந்த விரதத்தில் உணரலாம். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். ஒன்றாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியர் அவர்களுக்குள்ளே உரசல்கள் இருக்குமென்றால் அந்த உரசல்கள் நீங்கி அந்யோன்யம் கூடும். பிள்ளை பேறு வேண்டுபவர்கள், பண வசதி வேண்டுபவர்கள், வேலை தேடுபவர்கள், கல்வி வளர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், இப்படி யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை செய்யலாம். கார்த்திகை மாதத்து சோமவாரம் விசேஷம் என்றால் பொதுவாகவே சிவபெருமானுக்கு சோமவாரம் விசேஷம்தான். அதனால் 16 சோமவாரங்கள் விரதம் இருப்பது என்பதும் கூட உண்டு. எந்த திங்கட்கிழமையிலும் வேண்டுமானாலும் இதை தொடங்கலாம். இந்த மாதத்தில் இந்த திங்கட்கிழமை என்றெல்லாம் கணக்கில்லை. எந்த திங்கட்கிழமை உங்களுக்கு வசதியோ அந்த திங்கட்கிழமையில் தொடங்கலாம். அப்படி தொடங்கி 16 வாரங்கள் சோமவார விரதம் இருந்தால் எண்ணியதையெல்லாம் மாத்திரம் அல்ல, என்னவெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் அந்த சிவப்பரம்பொருள் அருளுவார், கொடுப்பார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க என்று உள்ளத்தாலும் வாயாலும் உணர்வுகளாலும் ஓத வேண்டிய நாள் இந்த சோமவார திருநாள். செய்வோமா?